படித்தேனப்பா. உண்மையாகவா? உண்மையாக. ஓ சரியா, அந்த அரக்கரை எப்படி அழித்தார் அப்பா? அவர்கள் முன்பதாக நன்றியம் வழங்கினார்கள். அவர்களை இருந்துவிட்டார்கள் அப்பா. கண்டாடை காட்டினார். கண்டாடை காட்டி நாட்டிலே சிறந்த வளர்த்து தந்திரமாக அவர்களை மறைச்சு. அப்படியா? எனக்கு நம்பிக்கை பிடிக்க வேண்டும் என்றால் அங்கு எப்படி ஆடினாய்? அந்த நடனத்தை நான் பார்க்க வேண்டும் அப்பா. என்னம்மா? அவர்கள் முன்பதான் எப்படி ஆடினேன் தெரியுமா? எப்படி? அரைகுறை ஆடியோடு ஆடினேன். அது எப்படி நான் இங்கு ஆடுவது? அதை நான் பார்க்க வேண்டுமே. அப்படியா? அதை பார்த்தால் தான் எனக்கு நம்பிக்கை பிடிக்கும். நம்பிக்கை பிடிக்க வேண்டும். ஆமாம்மா. என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. அப்படியா? உடனே
அன்பு குலத்திலே அலந்த மனப்பரப்புடைய பண்புதையும் இதயத்தை கவர்ந்து விட்டது. இந்த சாம்ராஜ்யத்தை கட்டியாளும் சக்கரவர்த்தி திருமகன் பறக்கத்தான் முடியுமா? பறந்து என்னால் இருக்கத்தான் முடியுமா? பேரழகு வாழ்ந்தவரா? சரி அப்பா, நான் பார்க்க மாட்டேன். கோபம் என்ன செய்வேன், என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. எதுனா செய்வது? எனக்குதான் ஒரே ஒரு முத்தம், ஆடி போடியா? என்ன அப்பா, அப்பா வா. ஒரே மாதிரி
நல்லா சொல்லணும். ஒல்லியா செத்து போற மாதிரி பம்பனை மட்டும் பார்த்து அவருக்கு சொல்லாதே, தேவலமா நினைக்காதே. அது பொதுக்குழி ஏழு அந்த மாட்டை வாயில போட்டுக்கோங்க. பிரம்மதேவன் மகள் நான் திலோர்தமை, அவனும் அரக்க இடத்தை சேர்ந்தவன். அவனை போய் தொட விடுவனா? விடவே மாட்டேன். தூரவே நின்று காரியத்தை கச்சிதம் குடும்பத்தில் பிறந்தேன். விருப்பம் அப்படியா? உன்னை பார்க்க முடியாது. நடு என்ன மாதிரி நட முடியாது இந்த ஊர்ல? நடுவுல எப்படி நடந்து தெரியுமா? இவரு கொஞ்சம் கண்டுபிடிச்சு அப்ப நீ போய் வந்துடுறான் காட்சி, நான் போய் வரணும். என்னுடைய வாழ்க்கையிலே திருமணமே செய்து கொள்ள கூடாது என்ற ஒரு வைராகமாக இருந்து அப்படி அழகி என்னை அடிமைப்படுத்தி விட்டது. உன்னை பார்க்க முடியும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி ஆஹா, நாட்டின் முதல் சாதி அப்படியா? ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கிறமா?